வெல்கம் டு அவர் சேனல் டிஜே மிக்சிங் ஆடியோ சென்டர். நான் உங்கள் ஏழை. இன்றைக்கி நம்ம சேனல் என்னது பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடியோ ஆப்ரேட் செய்கிறது எப்படி, அதாவது எந்த மாடல் மிக்சர்னா ஸ்டூடியோ மாஸ்டர் பிளாட்டினா மார்க் 3, இந்த மிக்சரில் நம்ம எப்படி ஆடியோ ஆப்ரேட் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டங்குன்னு தட்டி விட்டுருங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த மிக்சரோட பேக் சைடில் தான் நம்ம ஆம்பிளிஃபயர் கனெக்ஷன், எல்லா கனெக்ஷனுக்குமே பின் வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு எக்ஸ்எல்ஆர் அவுட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு மோனோ அவுட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லைன் அவுட்டு கொடுத்துருக்காங்க, லைன் அவுட்டு லெஃப்ட் ரைட்டு மோனோ அவுட்டில் கொடுத்துருக்காங்க. வேறு மானிட்டர் அவுட்டு ஆக்ஸ் 2 ஆக்ஸ் 1 ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறமா பவர் கார்டு சொல்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரோட பேக் சைடு கனெக்ஷன் இவ்வளோதான். நம்ம இதில் எப்படி ஆம்பிளிஃபயர் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி போடுறேன். ஒரே வீடியோனா ரொம்ப லாங்காக போகும், ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற இந்த மிக்சர் தான் ஸ்டூடியோ மாஸ்டர் பிளாட்டினம் மார்க் 3 28 இன்புட் மிக்சரு. இந்த மிக்சரை தான் நம்ம இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போது இந்த மிக்சரில் தான் மைக்ரோஃபோன் போட்டு அதில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போது இந்த மிக்சரில் உள்ள மைக் இன்புட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் மூணாவது லைனில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து கெயின், ஒரு கெயின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை மிட்டு, லோ மிட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. மிட் ஃப்ரீக்வன்சிலேயே ஹை மிட்டு லோ மிட்டுன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, எக்கோ இருக்குது, ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ரெண்டு அவுட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மானிட்டர் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேன் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேலன்ஸ்டு மைக்ரோஃபோன் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, லைன் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் ஒரு சேனலோட மொத்த சிஸ்டம். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தோன்னா மாஸ்டர் ஃபேடர் ரெண்டு, லெஃப்ட் ரைட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்கோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்கோ நல்லாவே இருக்குது இந்த மிக்சரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா மானிட்ருக்கு ஒரு ஃபேடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. குரூப் அவுட்டுக்கு ஒரு ஃபேடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் அவுட்டுக்கு ஒரு சுவிட்சு, லெஃப்ட் ரைட்டு மாற்றுறதுக்காக சுவிட்சு கொடுத்துருக்காங்க. மேலே லெஸ் தென் சவுண்ட் அந்த இது மியூட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரை பொறுத்த வரைக்கும் எக்கோ வந்து டிஜிட்டலில் நம்பரில் எக்கோ கொடுத்துருக்காங்க. 95 105 நான் அந்த இதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட எக்கோ வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பாருங்கள். ஹலோ ஹலோ டெஸ்டிங் வந்து 105 இருக்குது. இப்போ 95 வைக்க பாருங்கள். ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ எக்கோவை பொறுத்த வரைக்கும் அந்த மிக்சர் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சரோட இன்னொன்று வந்து ஈக்குவலைசர் வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த ஈக்குவலைசரோட குவாலிட்டி, உண்மையாகவே ஆசமாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ நீங்கள் நான் பேச முடிச்சுலேயே பார்க்கலாம். நான் இப்போ ஈக்குவலைசரை ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். சி ஹலோ 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 செக் ஹலோ ஹலோ இது வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த சைடு உள்ள மூணுமே ஹை ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி மிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி, லோ மிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிக்சரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலைசர் சூப்பராக இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ஈக்குவலைசர் போடாமல் இந்த ஈக்குவலைசரை வச்சே ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் என்னது கொடுத்துருக்காங்கன்னா குரூப் அவுட்டுக்கு ஈக்குவலைசர் போட்டுக்கலாம், லெஃப்ட் ரைட்டுக்கு ஈக்குவலைசர் போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது வந்து லெஃப்ட் ரைட்டோட ஈக்குவலைசர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். குரூப் அவுட்டுக்கும் ஈக்குவலைசர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டாவதாக இருக்கிற ஈக்குவலைசரை வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் லெஃப்ட் ரைட்டுக்கு தான் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஃபோனுக்கு ஒரு அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனுக்கு வந்துட்டு லெஃப்ட் ரைட்டில் உள்ள ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, மானிட்டர் அவுட்டுக்குள்ள ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இப்போ கிடக்கிறது வந்து லெஃப்ட் ரைட்டில் கிடக்கு. பட்டன் அமைக்கி விட்டோன்னா மானிட்டரோட அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸில் கிடைக்கும். இதில் மொத்தம் 20 சேனல், அதாவது மொதல் 12 சேனலில் வந்துட்டு தனித்தனியாக பேலன்ஸ்டு மைக்ரோஃபோன் எல்லாம் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள 4 மைக்ரோஃபோன் அவுட்லேயுமே லெஃப்ட் ரைட் பின் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டை போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, நல்லாவும் இருக்கும், குவாலிட்டி உண்மையாகவே பக்காவாக இருக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்.